हेलो व्यूवर्स वेलकम टू यूजी मैक्स इनकी नम्बर वीडियो एक्सरसाइज 10.5 இருக்கக்கூடிய செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம் இந்த சம்மோட மாடல்ஸ் எல்லாமே அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சம் புரிஞ்சிருச்சு அப்படினு சொல்லி சொன்னா மத்த எல்லா சம்மே ஈஸியா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அப்படிங்கறது நான் நம்புறேன் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா प्रीवियस வீடியோ பார்த்தவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா ஏனா இந்த சம் இந்த எக்சர்சைஸ பொறுத்தமட்டல ஃபர்ஸ்ட் சம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படினு சொன்னாலே எல்லா சம்மும் சேம் மெத்தட்ல தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சம்மும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே நம்ம The velocity v of a parachute falling vertically satisfies the equation v into dv by dx equal to g of 1 minus v square divided by k square, where g and k are constants. If v and x are both initially zero, find v in terms of x. So, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு equation நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதே எதில கொடுக்கணுமோ another ஒரு ஈக்குவேஷன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க v equal to ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அந்த ஈக்குவலிட்டிக்கு அங்கட்டு உள்ளது இன் டம்ஸ் ஆஃப் எதில இருக்கணும் x ல இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க எந்த ரெண்டு டம் இனிஷியலி 0 னு கொடுத்துட்டாங்க v and x வந்து நமக்கு 0 னு கொடுத்திருக்காங்க சோ நமக்கு இங்க இருக்குறது டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு இதில இருக்குற v நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா இத நாம என்ன பண்ணா நமக்கு கிடைக்கும் இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இத இன்டகிரேட் பண்ணனும் ஓகேவா இப்ப நம்மளோட गिवन ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க v dv dx g of 1 minus v square / k square ஓகேவா ஏற்கனவே நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிருக்கேன் இன்டகிரேட் பொறுத்தமட்டல v எல்லாம் ஒரு பக்கமாவும் x எல்லாம் எந்தெந்த வேரியபிள் வருதோ தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிரணும் சோ ஃபர்ஸ்ட் இதையும் அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் இப்போ இதுக்கு நமக்கு lcm எடுக்கணும் ஓகேவா ஓகே lcm னா நமக்கு எப்படி வரும் அதாவது இப்போ இந்த இடம் வந்து 1 இருக்குது அப்படின அர்த்தம் சோ 1 க்கும் k square க்கும் நம்ம lcm எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் k square அப்போ இங்க வந்து எதாலும் மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம் k ஸ்கொயர் சோ k ஸ்கொயர் மைனஸ் இங்க இருக்கிற v ஸ்கொயர் இந்த ஸ்டெப் புரியறவங்க இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படினா இது என்ன பண்ணிக்கலாம் அப்படிን பாத்தீங்கன்னா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அப்ப நமக்கு என்ன வந்துரும் k ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை k ஸ்கொயர் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்க v dv dx அப்படிங்கறது நமக்கு அப்படி இருக்கு ஓகேவா இப்ப இத நான் எப்படி எடுத்துக்கறேன் அப்படினா v dv dx இந்த k ஸ்கொயர் அப்படி நம்ம வெளிய எடுத்துக்கறோம் ஏனா இதோட நமக்கு v ஸ்கொயர் இருக்கு இந்த gk அப்படிங்கறதெல்லாம் கான்ஸ்டன்ட் அதனால இந்த k ஸ்கொயர் அப்படி வெளிய எடுத்துட்டு k ஸ்கொயர் - v ஸ்கொயர் மட்டும் அப்படி வெச்சுக்கறேன் இப்போ v எல்லாத்தையும் ஒரு பக்கமாவும் x எல்லாத்தையும் ஒரு பக்கமாவும் கொண்டு வந்துருவோம் இப்போ இங்க இருக்கிற k ஸ்கொயர் - v ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும் டினாமினேட்டர்ல வந்துரும் இங்க ஆல்ரெடி v dv அது வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்கு dx அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு அத நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும் சோ நான் கிராஸ் பண்ணிக்கிறேன் இன்டு dx ஓகேவா இப்போ v dv டிவைடட் பை k ஸ்கொயர் - v ஸ்கொயர் = g / k ஸ்கொயர் * dx இது ரெண்டையுமே நம்ம இன்டகிரேட் பண்றோம் இப்போ இத இன்டகிரேட் பண்றதுக்கு நான் என்ன கொடுக்கறேன் அப்படினா சப்ஸ்டிட்யூட் மெத்தட் கொடுக்கறேன் டைரக்டா தெரிஞ்சது அப்படினா log ல எழுதிக்கோங்க ஓகேவா 1/2 போட்டு தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க தெரியாதவங்க இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் கீழ இருக்குறதை என்னன்னு எடுத்துக்கறேன் அப்படிን பாத்தீங்கன்னா t அப்படிን எடுத்துக்கறேன் ஓகேவா சோ k ஸ்கொயர் - v ஸ்கொயர் ஏனா இத டைரக்டா என்னால இன்டகிரேட் பண்ண முடியாது அதனால நான் எடுத்துக்கறேன் இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா v-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் எதை இந்த t-ஐ நான் v-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்ப dt = k ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது ஒரு கான்ஸ்டன்ட் சோ 0 ஆயிடும் v ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் -2v dv அப்படிங்கிறது இது எல்லாமே நான் प्रीवियस वीडियोसல எப்படி பண்ணனும்னு சொல்லிருக்கேன் தெரியாதவங்க அந்த லிங்க் நான் கீழ கொடுக்கறேன் போய் பாத்துக்கோங்க இப்போ நமக்கு இங்க गिवन சம்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க v dv இருக்கு அப்ப நமக்கு எது தேவையோ அத மட்டும் இங்க வெச்சுக்கலாம் v dv இந்த பக்கம் வச்சு ரிமைனிங் டம் ஃபுல்லா இங்க கொண்டு வந்துறேன் சோ -1/2 dt அப்போ இங்க இருக்கிற டம்க்கு பதிலா நம்ம எந்த டம் அப்ளை பண்ணிக்க போறோம் இந்த டம் அப்ளை பண்ணிக்க போறேன் சோ அப்ப எப்படி மாறிடும்னா என்னோட गिवन சம் வந்து -1/2 dt/t g/k² இன்டகிரல் dx ஏனா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல இது மட்டும் தான் இப்போ 1/x இன்டகிரேட் பண்ண நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும் log x அப்படிங்கிறது தெரியும் இங்க x க்கு பதிலா என்ன இருக்குது t இருக்கு சோ -1/2 அப்படி இருக்கு log t ஓகேவா equal to g/k² dx இன்டகிரேட் பண்ணா x + c ஓகேவா ஓகே நம்ம t என்னன்னு எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி k² - v² அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிறோம் இது அப்படியே எழுதிக்கிறோம் நம்மளோட गिवनல இனிஷியலி அப்படின ஒரு லைன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இப்ப நம்மளோட गिवन லைன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க v and x are both initially zero அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இத தான் நான் இப்ப அங்க அப்ளை பண்ணி c வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஓகேவா சோ அப்ப गिवनல என்ன எடுத்துக்கறேன் x க்கு பதிலா 0 கொடுக்கறேன் v க்கு பதிலாவும் 0 கொடுத்துக்கறேன் ஓகேவா சோ அப்ப -1/2 அது அப்படி இருக்குது log k² அப்படி இருக்க போது v க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கறோம் 0 கொடுக்கறேன் அதாவது v² 0 னால v 0 னா ரெண்டு நாளும் சேம் தான் g / k² இங்க இருக்கிற x க்கு பதிலா 0
plus c okay va 0 into something enna da varapodu namalukku 0 so c mattum inda pakkam irukku inge enak enna varu k square minus 0 k square so minus 1 by 2 into log k square inda 1 by 2 va first nama power ku kudupom okay va ena log ku munadi endha time edala adha power ku kudukalam la so 1 by 2 idu vandu 2 appo inda 2 va enna panikalam cancel panikalam inge c mattum da irukku appo idu enak enna va maaridum appdin pathina idu ungalku puriyiradhukaga inda step na eluthirken 1 by 2 na enna meaning square root அப்படின அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து ஸ்கொயர் நம்பர் இருந்தா வெளியில எடுக்கலாமா அதனால டைரக்டா போட்டுர்க்கேன் வேற ஒண்ணுல சோ c யோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு - log k அப்படினு கிடைச்சிருச்சு இத டைரக்டாவும் எழுதிக்கலாம் இப்படியும் எழுதிக்கலாம்ங்கிறதுக்காக ஓகேவா இப்போ நம்மளோட c யோட வேல்யூவை கொண்டு போய் எதில அப்ளை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கனா ஈக்குவேஷன் நம்பர் 1 ல அதாவது இந்த இடத்துல நான் அப்ளை பண்றேன் ஓகேவா सो इप्पो नम्मलोड गिवन ईक्वेशन एप्पडी मारिच्चुन्नु पारुंगा माइनस वन बै टू इंटू लॉग ऑफ के स्क्वायर माइनस बी स्क्वायर इक्वल टू जी बै के स्क्वायर इंटू एक्स अंद सी क्कु बदला नम्म एन्ना अप्लाई पण्रोम माइनस लॉग के अप्पडिंगिरद अप्लाई पण्रोम इप्पो लॉग एल्लाथी ओरु पक्कम कोंडु वरुवोम इदु वंदु प्लस इंद पक्कम इरुक्कर माइनस इंद पक्कम वंदा एप्पडी वरुम प्लस आ वरुम सो प्लस लॉग के इक्वल टू जी बै के स्क्वायर इंटू एक्स अप्पडिंगिरद इप्पो इंद इडत्तुल इरुक्कर 1/2 अप्पडिंगिरद अदावदु नम्मलुक्कु एर्कडुम एन्ना तेरियुम लॉग एम माइनस लॉग एन अप्पडिना लॉग एम बै एन अप्पडी नम्म एळुदलाम इतना लॉग एम माइनस लॉग एन ओके नम्बर मुनाल अब नम्बर एप्ली लॉग एम बैन सो एम एमक नम्बर के डिवेड बै दें स्वयर रूट कल वन बै टू अभी पवर के कुत्म ओकेवा सो पवर को नम्बर स्कोय रूट को वन बै टून स्कोय रूट मीनिंग ईक्वल टू जी बै के स्कोयर इंटू एक्स अभी इन रे पॉग ना रिमूव पड़े पड़े रे पकमें एक्सपोनशियल अवर लॉग ऑफ के इंटू स्कोय रूट सॉरी k डिवाइडेड बाय स्क्वायर रूट ऑफ k स्क्वायर माइनस b स्क्वायर इक्वल टू e पावर g बाय k स्क्वायर इनटू x அப்படிங்கிறது இப்போ e யூ லாக் கேன்சல் ஆயிரும் சோ k டிவைடட் பை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது சோ அப்ப k is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது அப்படியே நமக்கு கிராஸ் பண்ணி எழுதிக்கிறோம் இதான நமக்கு எழுத சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் இது இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா எழுதலாம் ஏன் அப்படிን பாத்தீங்கன்னா நம்மளோட गिवन வந்து எப்படி கொடுத்துட்டாங்க அப்படிን கேட்டிருக்காங்கன்னா v in terms of x அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த k இது வந்து அப்படியே டிவைடிங்ல கொடுக்கிறேன் ஓகேவா சோ இது வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் k ஸ்கொயர் - v ஸ்கொயர் அதாவது இங்க இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும் நமக்கு டிவைடிங்ல வரும் சோ e k டிவைடட் பை e பவர் gx டிவைடட் பை k ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் k ஸ்கொயர் - v ஸ்கொயர் நமக்கு v ல தான் ஆன்சர் கொடுக்கணும் அதனால ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறேன் ஏனா இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு சோ k ஸ்கொயர் டிவைடட் பை e பவர் gx டிவைடட் பை k ஸ்கொயர் அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க இருக்கிற ஸ்கொயர கேன்சல் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கறோம் ஓகேவா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் சோ k ஸ்கொயர் - v ஸ்கொயர் மட்டும் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆன்சர் எதில கொடுக்கணும் இன் டம்ஸ் ஆஃப் v ல கொடுக்கணும் ஓகேவா சாரி v ஈக்குவல் டு இன் டம்ஸ் ஆஃப் x ல இருக்கணும் சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த k ஸ்கொயர நாம என்ன பண்றோம் இந்த v ஸ்கொயர மட்டும் இங்கட்டு வச்சிட்டு k ஸ்கொயர் இந்த டம் அப்படியே இங்கட்டு வந்துருது அதாவது இப்போ இந்த v ஸ்கொயர இங்கிட்டு கொடுத்துறேன் இத இங்கிட்டு கொண்டு வந்துறேன் ஓகேவா அத தான் இப்படி எழுதி இருக்கேன் புரியுதா பாருங்க k ஸ்கொயர் - k ஸ்கொயர் டிவைடட் பை e பவர் gx டிவைடட் பை k ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அத அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இருக்குறதுல நமக்கு எது காமனா இருக்கு k ஸ்கொயர் காமனா இருக்கு அத வெளியில எடுத்துறலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறோனா இந்த டம் மேல போகுது ஓகேவா அப்பர்ல போச்சுனா எப்படி போகும் மைனஸ்ல போகுமா சோ e பவர் - gx டிவைடட் பை k ஹோல் ஸ்கொயர் இதுல ரெண்டுத்துல இருந்து k ஸ்கொயர காமனா எடுத்தா 1 மைனஸ் ஓகேவா இப்போ இதில இருக்கிற ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துறோம் v = k * ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டம் அவ்வளவுதான் ஓகேவா ஏனா நமக்கு ஆன்சர் எதில கொடுத்துக்க சொல்லிருக்காங்க v = இன் டம்ஸ் ஆஃப் x ல தான் கொடுக்க சொல்லிருக்காங்க ஓகே थैंक यू फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू